ஹலோ, மார்னிங். என்ன பிரதர், ஏதோ டல் அடிக்குது? அதுவா, நேற்றுக்கு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. வீட்டில் சண்டை. துபாயிலேருந்து தங்க வாங்கினா நல்லா இருக்குமேனு ஒரு வாட்டி சொன்னேன். துபாயில் என் ஃப்ரெண்டை பிடிச்சி அவனை ஸ்டோருக்கு போக வச்சு வாட்ஸ்அப்பில் பிக்சர் அனுப்பிச்சு அந்த பீஸ்லாம் தேர்ந்தெடுத்து துபாயிலேருந்து சென்னை யார் வராங்கன்னு கண்டுபிடிச்சி ஏர்போர்ட் போகிறதுக்குள்ளே சாயங்காலம் ஆகிடுச்சு. அதை போய் கையில் கொடுத்தா இதை யார் கேட்டா இப்போன்னு சண்டை போடுறான். அந்த கடுப்பு தான் இன்னும் மூஞ்சிலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரே, லேடிஸ்க்கு இந்த முருகர் மாதிரி உலகத்தை சுத்த தேவையில்லை. பிள்ளையா இருந்த அம்மா அப்பா சுற்றி வந்த மாதிரி அவங்க கூட இருந்தாலே போதும். மேபி இந்த துபாய் செயின்லாம் தூக்கி போட்டுட்டு அன்னைக்கு ரொமான்டிக்காக கிச்சனில் ஒரு டிஷ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஃப்ளாட்டு இவன் அவங்க வெண்பா டீச்சர் மாதிரிலாம் இல்லை. இவன் ஒரு புரியாதவ சார். அவங்க புரியாதவங்களாம் நடந்துட்டாங்கன்னா நம்ம புரிஞ்சவங்களாம் நடந்துப்போம். நம்ம புரியாதவங்களாம் நடந்துக்கும் போது அவங்க புரிஞ்சவங்களாம் நடந்துப்பாங்களே. பங்காளி, பிரமாதம் பிரமாதம், அப்படியே கண்டிப்பா பண்ணுங்க. ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. இல்ல சார், இன்னைக்கு இது போதும். உங்களை பார்த்தாலே போறாம இருக்கு சார். உங்க லைஃப் ஸ்டைல் எனக்கு ஏற்கனவே போர் அடிச்சு போச்சு சார். எதுக்கு எடுத்தாலும் நைன் நைன் சண்டை போட்டுக்கிட்டு பா. குழந்தைகிட்ட தோத்த மாதிரி நடிக்க தெரிஞ்ச எத்தனை அப்பாக்கள் பொண்டாட்டிகிட்ட தோத்த மாதிரி நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க? எதுக்கு சார் நடிக்கணும்? ஆமா சார், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு நடிகனுக்கு ரசிகனா இருந்தா மட்டும் பத்தாது, அவன் நடிக்கவும் தெரியணும். அது சிவாஜி கணேஷ்னா, ஜெமினி கணேஷ்னா, கமலஹாசனா, வடிவேலா அப்படிங்கிறது அவங்கவுங்க சாய்ஸ். நீங்கள் யார் மாதிரி சார் நடிப்பீங்க? நான் கொஞ்சம் கலந்து கட்டி தான் சார் ட்ரை பண்ணுவேன். நம்ம தோத்து அவங்கள ஜெயிக்க வைக்கலாம் சார். அதே மாதிரி உங்கள் ஃபோனில் உங்கள் ஒய்ஃப் நம்பரை சேவ் பண்ணும் போது ஒய்ஃபுக்கு பதிலாக ஒரு லெட்டர் மாற்றி லைஃப்னு வச்சு பாருங்களேன். உங்கள் லைஃப் செட்டில்டு. அவங்க வைக்கிற சாம்பார் ரசம் உண்மையாகவே நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை உங்களுக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி. பட் இதெல்லாம் மனசார செய்யணும். சாப்பாடு செல்லனா சண்டை போடாம பாசமா கூப்பிட்டு வாயில வச்சு ஊட்டி விட்டுருங்களேன். அப்பா அவங்களுக்கே புரிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டுக்கு வந்த உடனே இந்த மொபைல் போன் ஆஃப் பண்ணி பாருங்களேன். பல பிரச்சனை தீந்துடும். சின்ன சின்ன விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் கைஸ். எஸ் என்னப்பா? கொல்லமா, டிட் ஐ ஜஸ்ட் சேவ் யூ? என்னப்பா பெரிய பிரஸ்கிரிப்ஷன் போல. காலையிலே ஃப்ரெஷா கிடைச்சாரு, வெச்சு செஞ்சிட்டேன். சரி, ஃபாஸ்ட்.